அருமை தம்பி சிரஞ்சீவிக்கு இறங்கற்பா. முன்னே சென்ற முனைவரே, முன்னே சென்ற முனைவரே, சக்திவேல் சிரஞ்சீவி என சாவரிசையின் சாவு வருகிறது. சக்திவேல் சிரஞ்சீவி என சாவரிசையின் சாவு வருகிறது. லட்சிய ஆசிரியர்களின் தொடர் மரணத்தால் கண்ணீர் பெருகுகிறது. 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்ல முன்னே பாடைக்கு சென்றவனே, 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்கு செல்லும் முன்னே பாடைக்கு சென்றவனே, எங்களை பரிதவிக்க செய்தவனே, விடை கிடைக்கும் முன்னே விடை பெற்றது ஏனடா, விடை கிடைக்கும் முன்னே விடை பெற்றது ஏனடா, திருச்சி போராட்டத்திற்கு தீயாய் வந்தவனே, திருச்சி போராட்டத்திற்கு தீயாய் வந்தவனே, 3 மாத கை குழந்தையை பின்னே விட்டு முன்னே சென்றது ஏனடா, 3 மாத கை குழந்தையை பின்னே விட்டு முன்னே சென்றது ஏனடா, நமது ஆசிரியர் சங்கத்தின் வேளாய் நின்றவனே, நமது 2013 ஆசிரியர் சங்கத்தின் வேளாய் நின்றவனே, ஆளும் அரசால் பாழாய் போனவனே, இந்த ஆளும் அரசால் பாழாய் போனவனே, நீ அஸ்தமிக்கு முன்னே அர்த்தமற்ற சான்றிதழை அரசிடம் ஒப்படைத்த அற்புதம் நீ, நீ அஸ்தமிக்கு முன்னே அர்த்தமற்ற சான்றிதழை அரசிடம் ஒப்படைத்த அற்புதம் நீ. ஏ காலனே, ஏ காலனே, இவனது கனவை காபு வாங்கியது ஏன்? எத்தனை சாமியை தொழுதிருப்பான், எத்தனை முறை அழுதிருப்பான், அத்தனையும் வீணாச்சு, ஆளும் அரசால் நாசமாய் போச்சு. பாசத்தம்பி, நீ கவனமாய் இருந்திருந்தால் நான் கவலை கொண்டிருக்க மாட்டேனடா. டெத்து சான்றிதழ் வழங்கிய இந்த அரசு என் தம்பிக்கு இன்று டெத்து சான்றிதழை வழங்கியிருக்கிறது. எல்லா இடத்திற்கும் சென்று மனு கொடுப்பவனே, எல்லா இடத்திற்கும் சென்று மனு கொடுப்பவனே, எவனுமே கேட்கவில்லை என்று தேர்வு வைத்த புரட்சி தலைவியிடமே மனு கொடுக்க புறப்பட்டு விட்டாயா? எல்லா இடத்திற்கும் சென்று மனு கொடுப்பவனே, எவனும் கேட்கவில்லை என்று தேர்வு வைத்த புரட்சி தலைவியிடம் மனு கொடுக்க புறப்பட்டு விட்டாயா? உன் மரணம் 9வது மரணம், உன் மரணம் 9வது மரணம். 80,000 மரணித்தாலும் எதுவும் செய்யாது எடப்பாடி அரசு, 80,000 மரணித்தாலும் எதுவும் செய்யாது எடப்பாடி அரசு. அருமை தம்பி சிரஞ்சீவிக்கு கண்ணீர் அஞ்சலி. கனத்த இதயத்துடன் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற நலச்சங்கம். பாஸ் பண்ணிட்டு வேலை கிடைச்சிராதான்னு ஏங்கி கொண்டிருந்தவர்கள், பல்வேறு போராட்டங்கள் இந்த 7 ஆண்டுகளில் முன்னெடுத்தவர்கள், 2020 அந்த வேலிடிட்டி முடிய போது அவ்வளவுதான் ஆயுட்காலம் அந்த பாஸ் பண்ண சர்டிபிகேட்ன்ற கொடூரமான அறிவிப்பை தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. பெண் விடுதலை கட்சி அவர்களுக்காக குரல் கொடுத்து கையில இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது. கடந்த வாரம் திருச்சியில் ஒருங்கிணைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம், முற்றுகையிடுதலை சி ஆபீஸ்க்கு முன்னாடி நடத்தினோம், கைதாகி ஒரு நாள் சிறையில் இருந்து அதன் பிறகு நம்ம திட்டமிட்டு ஒருங்கிணைச்சு இதை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செலுத்தணும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்த போது இந்த மரண செய்தி வந்திருக்கிறது. இந்த துயர செய்தி வந்தே இருக்க கூடாது, ஏன்னா தற்கொலை தீர்வு இல்லைன்னு எல்லாருக்கும் 80,000 பேருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம்னு அன்றைக்கு குழுமி இருந்த அத்தனை நூற்றுக்கணக்கான தேர்வர்கள், லட்சிய ஆசிரியர்கள், அப்படித்தான் அவங்களை நான் அழைக்கிறேன், அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கிட்டு தான் அங்கிருந்து நாங்கள் அனுப்பணும், கட்டாயம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று உறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு தோழர் சிரஞ்சீவி என்ற திருவண்ணாமலையினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருங்கிணைப்பு பணியில இருக்கும் போது அவ்வளவு பதட்டத்தோடு, அவ்வளவு இயல்புநிலை தாண்டிய ஒரு மன குமுறலே இருந்து செய்திகளை நண்பர்களிடத்துல பதிவு செய்திருக்கிறார். அதே என்ன ஓட்டத்துல போன போது சாலை விபத்தில் இறந்து போயிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு பெரும் துயரம். இன்னும் எத்தனை உயிர்கள் இந்த போராட்டத்தில் பலியாக போகிறது, இன்னும் எத்தனை உயிர்கள் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. 7 நாள் அவகாசம் அரசுக்கு கொடுத்தோம், 7 நாள்ல நியாயமான தீர்ப்பை சொல்லுங்க, இது ஆயுட்காலமாக அறிவிங்க, உங்க அத்தனை பேருக்கும் வேலை கொடுப்போம்னு அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லை, இன்னொரு உயிர் அதுக்குள்ள போயிருச்சு. இந்த உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா? தோழர் சிரஞ்சீவியினுடைய குடும்பத்திற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா?
அந்த குடும்பத்திற்கு பெண் விடுதலை கட்சி தன்னுடைய சம்மாந்த வீர வணக்கத்தையும் ஆறுதலையும் பகிர்ந்து கொள்கிறது. இனி ஒரு உயிர் இழப்பதற்கு முன்பாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்று இந்த 80,000 குடும்பங்களுக்கும் நியாயம் செய்ய வேண்டிய அவசியம் அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது, அனைத்து அமைப்புகளுக்கும் இருக்கிறது.